கொரோனாவால் தமிழ் கிராமங்களில் அடுத்த வேளை உணவின்றி உதவியின்றி நிற்கின்றார்கள். உதவிக்கரம் நீட்ட சிவனருள் ஃபவுண்டேஷனுடன் இணையுங்கள். யாழ்ப்பாணத்தில் ஊடகு தளர்த்தப்பட்டுள்ளது. இத்தகைய சந்தர்ப்பத்தில் மக்கள் சுகாதாரத்துறையினால் அறிவுறுத்தப்பட்ட சுகாதார தனிநபர் சுகாதாரம் மற்றும் சமூக இடைவெளி போன்றவற்றை கடைபிடித்து நடக்க வேண்டும். ஆயினும் பெருமளவிலான மக்கள் இத்தகைய சுகாதார அமைச்சினால் வழங்கப்படுகிற அறிவுறுத்தல்களை ஏற்று நடக்காமல் தெரிய வருகிறது. முக்கியமாக நேற்று முன்தினம் நாங்கள் பத்திரிகை வாயிலாக மதுபான பிரியர்கள் கூட்டம் கூட்டமாகவும் அலையலியாகவும் மதுபான நிலையங்கள் முன்பாக கூடி அதிகளவிலான மதுபானங்களை கொண்டாடம் செய்வதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இது சம்பந்தமாக அரச வைத்திய அதிகார சங்கம் நாங்கள் நேற்று முன்தினம் மது அதிமயத ஜனாதிபதிக்கு கடிதம் மூலம் ஒரு மதுபான சாலைகளை மூடுமாறு கேட்டுக்கொண்டிருந்தோம். அதற்கு சமீபத்த அதிமயத ஜனாதிபதி உடனடியாக மறு அறிவித்தல் வரை நாட்டிலுள்ள சகல மதுபான நிலையங்களையும் மூடுமாறு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். ஏனெனில் மதுபானங்கள் அருந்துவதோ புகைத்தல் பிடிப்பதோ மக்களுக்கு மிகவும் ஆபத்தமானது. கொரோனா தொற்று நோய் பரவி வருகின்ற இந்த காலத்தில் மக்கள் இத்தகைய பழக்கவழக்கங்களுக்கு உள்ளாவதும் இத்தகைய பழக்கவழக்கங்களை தொடர்ந்து கடைபிடிப்பதும் கொரோனா தொற்றுகளின் போது அவர்களுக்கு இந்த சுவாசத்தன்மையான நோயானது மேலும் பல மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது. இதிலும் புகைத்தலானது மிகவும் மோசமானது. புகைப்பிடித்தலானது புற்றுநோய் தவிர ஏனைய நோய்களுக்கும் வழிவகுக்கின்றது. ஆகையினால் நாங்கள் மக்களிடம் விநயமாக கேட்டுக்கொள்வது, தயவு செய்து புகைப்பிடித்தலை தவிருங்கள், மதுபானம் அருந்துவதை தவிருங்கள். ஏனெனில் முக்கியமாக நீங்கள் பார்க்கின்ற போது இந்த மதுபானம் அருந்துபவர்கள் சமூக ரவடியை பேணுவதில்லை, அவர்கள் குழுக்களாகவே மதுபானம் அருந்துகிறார்கள். அது மட்டுமன்றி மதுபானம் அருந்துபவர்கள் சில வேளைகளில் சமூக துஷ்பிரயோகங்கள் ஈடுபடுகிறார்கள். இதனால் காவல்துறையினர் தேவையில்லாமல் இதற்கு ஈடுபடுத்தப்பட வேண்டி வரும். மேலும் இத்தகைய ஒரு கொரோனா பரவுகின்ற போது சமூகமானது மிகவும் ஒழுக்கமான நிலையில் பேணப்படுதல் வேண்டும். ஆகையால் இந்த மதுபானம் குறைத்த போன்றன அந்த ஒழுக்கத்தை சற்று சரிவு ஏற்படுத்தக்கூடியவை என்பதை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகையினால் நாங்கள் இன்று பார்க்கின்றோம், கொழும்பு மாநகரில் வாழைத்தோட்டத்தில் நேற்று முன்தினம் கிட்டத்தட்ட 33 பேர் நோயாளிகள் இனங்காணப்பட்டார்கள். அதனை தவிர நேற்றும் கிட்டத்தட்ட 5 or 6 பேர் இனங்காணப்பட்டுள்ளார்கள். மொத்தமாக கடந்த வாரத்தில் 100 மேற்பட்ட நோயாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். அதாவது 300 நோயாளிகளை கடந்துள்ள இந்த நேரத்தில் நாங்கள் பார்க்கின்ற போது 100 நோயாளிகளுக்கும் கடைசியாக வந்த 100 நோயாளிகளுக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியானது பார்க்கின்ற போது கடைசியாக வந்த 100 நோயாளிகள் மிக குறுகிய காலத்தில் மிக கூடிய எண்ணிக்கை நோயாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார்கள். இது ஒரு அபாயகரமான நிலையாகும். யாழ்ப்பாணத்தில் குறிப்பாக வடமாநிலத்தில் ஊரடங்கு தளர்த்தப்பட்டிருக்கிற போது யாழ்ப்பாணத்தில் கொரோனா தொற்று நோயாளிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை என்கின்ற அசட்டை இனங்கான காரணமாக மக்கள் சமூக இடைவெளியை பேணாமல் இருப்பது மிகப்பிழையான காரணமாகும். ஏனெனில் தற்பொழுது வடமாகாணத்தில் மட்டுமல்ல பல மாவட்டங்கள் ஊரடங்கு தளர்த்தப்பட்டுள்ளன. முக்கியமாக கொழும்பில் உள்ள எசென்சியல் சர்வீஸ் என சொல்லப்படுகின்ற முக்கியமான தொழிலாளிகள் இருப்பவர்களை வாகனத்திலிருந்து மாநிலம் செல்லக்கூடிய வசதி வாய்ப்புகள் உள்ளன. அதனுடன் கலந்து அனைத்து ஏனைய மக்களும் சில நேரங்களில் மாவட்டத்தை தாண்டி செல்கின்றார்கள். ஆகையினால் கொழும்பில் உள்ள தொற்றுள்ளவர்கள் சில நேரங்கள் யாழ்ப்பாணத்திற்கோ அல்லது புத்தளம் கண்டி போன்ற கடுத்துறை போன்ற மாவட்டங்களில் தொற்றுள்ளவர்கள் எமது மாவட்டத்திற்கோ வந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன. ஆகையினால் மக்கள் சமூக இடைவெளியை பேணாத பட்சத்தில் இத்தகைய தொற்று நோயாளிகள் சமூகத்தில் கலக்கப்பட வாய்ப்புண்டு. நாங்கள் மீண்டும் மீண்டும் இந்த பரீட்சைகளின் எண்ணிக்கை கூட்டுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஏனெனில் இதற்கு உதாரணமாக நாங்கள் வாழைத்தோட்டத்தில் கிட்டத்தட்ட அந்த நாளில் 100 மேற்பட்ட தொற்று நோயாளி சந்தேகப்பட்டவர்களுக்கே செய்யப்பட்டது. அந்த 100 பேரும் எந்த விதமான நோய் அறிகுறியை காட்டினவர்கள் அல்ல. அவர்கள் தொற்று நோயாளிகள் என சந்தேகப்படக்கூடிய எந்த குணங்குறியும் அவர்களிடம் இருக்கவில்லை. ஆயினும் நாங்கள் அந்த 100 பேரையும் தற்செயலாக பரிசோதனைக்கு உட்படுத்திய போது மட்டுமே அதில் 24 பேர் அன்று பரிசோதனை தொற்று நோயாளர்கள் இனங்காணப்பட்டார்கள். ஆகையினால் வடமாநிலத்தில் முக்கியமாக யாழ்ப்பாணத்தில் 1000+ மேற்பட்ட வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் சம்பந்தப்பட்ட தொற்று நோயாளர்கள் என சந்தேகப்படுபவர்கள் உள்ளனர். ஆகையினால் அவர்களுக்கும் விரைந்து இந்த பரிசோதனை செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். முக்கியமாக இந்த மதகுடன் சம்பந்தப்பட்டவர்களுக்கு தொற்று நோய் இல்லையென, அதாவது அவர்கள் சம்பந்தப்பட்ட சந்தேக நபர்களுக்கு எவ்விதமான தொற்று நோயும் இல்லையென தற்போது முதலாம் கட்ட பரிசோதனையின் பிரகாரம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கும் தொடர்ச்சியாக 2 கட்ட பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். உலக சுகாதார நிறுவனத்தின்படி ஒருவருக்கு 3 தடவைகள் தொடர்ச்சியாக சோதனைகள் செய்யப்படுகின்ற போதே அவருக்கு தொற்று நோய் இல்லை என்பது உறுதிப்படுத்தப்படும்.
நாங்கள் தொற்று நோய் உள்ளவர்கள் குணங்குடிகளிடம் வரும்போது அவரை சோதித்து அவருக்கு தொற்று நோய் உள்ள என்பது கூறுமாறு கற்கவில்லை. ஏனெனில் அது மிகவும் இலகுவானது. தொற்று நோய் உள்ளவர் தனக்கு குணங்குடிகள் உள்ளன என்று வருகின்ற போது அவரை பரிசோதிக்கின்ற போது தொற்று நோய் இருக்கென்று காட்டுவது இலகுவானது. ஏனெனில் இந்த தொற்று நோயானது 80% மக்களுக்கு மிக குறைந்த நோய் அறிகுறிகளுடனே காணப்படுகின்றது. ஆகினால் மக்களுக்கு பிழை சொல்ல முடியாது. எனில் மக்களுக்கு அந்த தொற்று நோய் இருக்கின்றதா இல்லையா என்பது தெரியாது. சுகாதாரத்துறையினராகியவர்களை அந்த தொற்று நோய் உள்ளவர்களை சமூகத்தில் அடையாளம் கண்டு அவர்களை இந்த பரிசோதனைக்கு உட்படுத்துவதன் மூலமே இந்த சமூகத்தில் மறைந்திருக்கும் இந்த கொரோனா தொற்று நோயாளிகளை வழிகாட்ட முடியும். அப்படி வழிகாட்டப்படுகின்ற போதுதான் இந்த கொரோனா தொற்று நோயாளிகளை நாங்கள் மக்களிடத்திலிருந்து சமூகத்திடத்திலிருந்து விலக்கி தனிமைப்படுத்தப்பட முடியும். ஆகையினால் இந்த கொரோனா தொற்று நோயாளிகளுக்கு பரிசோதனைகளை மீண்டும் மீண்டும் செய்வதே இந்த கொரோனா தொற்று நோயை இலங்கைக்குள் கட்டுப்படுத்த முடியும் என அரசு வைத்திய அதிகார சங்கம் நாங்கள் 31 தேதியிலிருந்து கடந்த மாதம் 31 தேதியிலிருந்து வலியுறுத்தி வருகின்றோம். நேற்றும் யாழ்ப்பாணத்தில் கிட்டத்தட்ட 18 பேருக்கு இந்த பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. ஆகையினால் நாம் இந்த வடமாநிலத்தில் சுகாதார அதிகாரிகளை இந்த பரிசோதனை எண்ணிக்கையை மிகவும் கூட்டுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். வடமாநிலத்தில் குறிப்பாக போதனா வைத்தியசாலையிலும் இந்த பரிசோதனைகள் மேற்கொள்ளக்கூடிய சாத்தியக்கூறு உள்ளதாக கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு பணிப்பாளர் தெரிவித்திருந்தார். ஆகையினால் விரைந்து யாழ்ப்பாணத்திலும் இந்த பரிசோதனைகளை கூட்டுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இலங்கை உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களும் தற்பொழுது இந்த பரிசோதனையானது விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. அதே போல் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலும் இந்த பரிசோதனை ஒரு நாளுக்கு 72 நபர்களுக்கு செய்யலாம் என்று கூறப்படுகின்றது. ஆகையினால் 72 பேருக்கு செய்யக்கூடியதாக இருக்கின்றபடியினால் இந்த பரிசோதனையை இந்த வடமாநிலத்தில் கூட்டுமாறு முறை கேட்டுக்கொள்கின்றோம். ஏனெனில் தற்போது 300 பேருக்கு செய்யப்பட்ட முதற்கட்ட பரிசோதனை தொற்று இல்லை என்பதால் கூறினால் கூட அவர்களுக்கு தொற்று இல்லை என்பதை நாங்கள் ஒரு பரிசோதனையில் கூறிவிட முடியாது. அவர்களுக்கு மீண்டும் 2 தடவைகள் மொத்தமாக 3 தடவைகள் பரிசோதனை செய்கின்ற போதுதான் நாங்கள் முற்று முழுதாக இந்த ஜாதிப்பாளத்தில் இந்த மதகுடன் வந்த அத்தனை நபர்களுக்கும் கொரோனா தொற்று இல்லை என்பதை நிச்சயமாக கூற முடியும். ஆகவேனால் மக்களுக்கு நாங்கள் கூறும் அறிவுரை ஏற்கனவே பந்தளவில் கூறிவிட்டோம். சமூக இடைவெளியை பேணுங்கள். முக்கியமாக அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் வீட்டிலிருந்து வெளியே வாருங்கள். மற்றும் வயதுள்ள முதியவர்களை வீட்டிலே வைத்திருக்கவும் அவர்களை வெளியே நடமாட விட வேண்டாம். முகக்கவசங்களை அணியுங்கள். தனிநபர் சுகாதாரத்தை கைப்பிடியுங்கள். சவுக்காரத்தை கைகளில் எடுத்து 20 செகண்ட்களுக்கு நுழைவேற நன்கு கழுவவும் வீரர்களுக்கு வெளியில் போகின்ற போதும் வருகின்ற போதும் இந்த பழக்கங்களை கடைபிடிக்கவும் தொடர்ந்தும் நீங்கள் இந்த பழக்கங்களை கடைபிடிப்பதுடன் தேவையற்ற முறையில் கண் காது மூக்கு என்பவற்றை தொடுவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். மேலும் நாம் எமது வடமாநிலத்தில் உள்ள உயர்மட்ட அதிகாரிகள் இந்த வடமாநிலத்தில் முக்கியமாக யாழ்ப்பாணத்தில் அனைத்து கடைகளும் திறந்து வைக்கப்பட்டுள்ளன. அந்த அனைத்து கடைகளும் நமக்கு தேவை என்பதை பரிசீலனை செய்யுங்கள். முக்கியமாக அதிமித ஜனாதிபதி கூட மதுபான சாலைகள் தேவையில்லை, அதனால் வருகின்ற பொருளாதாரம் கிட்டத்தட்ட 50 கோடிக்கும் மேற்பட்ட பணங்கள் அந்த மதுபான சாலைகளுக்கு வருகின்ற கூட அவர் தவித்து அந்த மதுபான சாலைகளை மூடுமாறு கூறியுள்ளார். ஆகிய வடமாநிலத்தில் நீங்கள் அத்தியாவசியமான தேவைகளுக்குரிய கடைகளை திறந்து வையுங்கள். உங்களுக்கும் இங்கே வடமாநிலத்தில் மக்களுக்கும் இத்தகைய அத்தியாவசிய தேவை என்பதை நீங்கள் அறிவீர்கள். நகை கடைகள் துணிக்கடைகள் என்பது இத்தகைய காலப்பகுதியில் தேவையா என்பதை தடுத்து யோசியுங்கள். ஆகையினால் இது சம்பந்தமாக நீங்கள் உயர்மட்ட அதிகாரிகள் ஒரு தயவு செய்து ஒரு கூட்டத்தை கூடி இது சம்பந்தமாக மேலதிக முடிவுகள் எடுங்கள். நேற்று அரசு அதிபர் வடமாநிலத்தில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் கொரோனா தொற்றுநோயை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் என்பது சம்பந்தமான அறிக்கை ஒன்றை நாங்கள் தயாரித்திருப்பதாக கூறியுள்ளார். ஆகையின் அதை மக்களுக்கு வெளிப்படுத்துங்கள். தொடர்ந்து மக்கள் விழித்திருங்கள். யாழ்ப்பாணத்தில் கொரோனா தொற்றுநோய் இல்லை என்று அசட்டை இனமாக இருக்க வேண்டாம். தொடர்ந்தும் இந்த கொரோனா தொற்றுநோயானது இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் இல்லை, இலங்கையின் சகல மாவட்டங்களிலிருந்து தொற்று நீங்கும் வரை யாழ்ப்பாணத்திற்கு அபாயம் உள்ள என்பதை மறந்துவிட வேண்டாம் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. வடக்கில் உள்ள வைத்தியர்களால் தெரிவிக்கப்படுது, இன்னும் யாழ்ப்பாணத்தில் சமூக தொற்று ஏற்படையில போதையோட வந்ததால தான் அந்த தொற்று சொல்லி மக்கள் அச்சமடைய தேவை என்ற கருத்து வந்து இதை பற்றி எப்படி பார்க்கிறீங்க? சமூக தொற்று யாழ்ப்பாணத்தில் உள்ளதா இல்லையா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. முக்கியமாக சமூக தொற்று என்பது நாங்கள் முதலிருந்தே கூறி வந்துள்ளோம். இந்த நிலையானது, இந்த கொரோனா தொற்று நோயானது 4 நிலைகளாக பயன்படுத்தப்படும். 1வது நிலையிலிருந்து நாங்கள் 3வது நிலையில் உள்ள ஏ பிரிவுக்கு நாங்கள் வந்திருந்தோம். முக்கியமாக 3வது நிலை என்பது சமூகத்துக்குள் உள்ள வீடுகளில் தனித்தனியான வீடுகளின் தொற்று நிலை. அதாவது சில வழியில் நாங்கள் சோதிக்கின்ற பரிசோதனைக்கு உட்படுத்துகின்ற நபர்கள் ஒரு குறிக்கப்பட்ட ஒரு வீட்டில் மட்டுமே இருப்பார்கள். அதுதான் 3A நிலை.
அதாவது வீட்டுக்குள் உள்ள தொற்று நிலை. ஆனால் குழந்தை பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டுக்குள் உள்ள தொற்று நிலையான சற்போதும் 3B அதாவது கிராமப்புற தொற்று நிலை எனப்படுகின்ற ஒரு வாழைத்தோட்டத்தை சூழ்ந்த அந்த இடங்கள் முழுவதும் தொற்றுக்கு உள்ளாகியுள்ளது. ஆகையினால் அந்த வாழைத்தோட்டத்தில் நாங்கள் நேர்ந்து பார்க்கின்ற போது 1200 மேற்பட்டவர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். அத்தகைய பெருந்தொகையான தனிமைப்படுத்தப்படுகின்ற போது அந்த தொற்று நிலையானது கிட்டத்தட்ட சமூக தொற்று ஒரு சமாந்தரமான ஒரு தொற்று நிலையாக நாங்கள் பார்க்கின்றோம். அதிலும் பலாடிக்குள் நேற்று 100 மேற்பட்டவர்கள் கொண்டு வரப்பட்டுள்ளார்கள். ஆகையினால் கொழும்பை பொறுத்தவரையில் நாங்கள் தற்போது சமூக தொற்றுக்கு அண்மித்திருக்கின்றோம். ஏனெனில் நாங்கள் 3A இருந்து 3B வந்துவிட்டோம். அடுத்து வாழைத்தோட்டத்தில் உள்ள அந்த சமூக தொற்று நிலையான ஏனி இடங்களுக்கு பரவாமல் இருப்பது நிச்சயமில்லை. ஆகையினால் ஜாழ்ப்பாணத்தில் கூட நாங்கள் தற்போது மதகுருடன் சம்பந்தப்பட்டவர்கள் மட்டுமே கொரோனா தொற்று உள்ளது என்பதாக ஒரு கருத்து நிலவுகின்றது. ஏனென்றால் நாங்கள் அந்த மதகுருடன் சம்பந்தப்பட்டவர்களுக்கு மட்டுமே இந்த பரிசோதனையை பெருதியளவில் ஜாழ்ப்பாணத்தில் செய்துள்ளோம். அதனை தவிர்ந்து ஏனைய கொழும்பிலிருந்து வெளிநாட்டிலிருந்து வந்தவர்களுக்கு இந்த பரிசோதனையை விஸ்தரிக்கவில்லை. ஏனென்றால் இந்த வாழைத்தோட்டத்தில் உள்ளவரும் வெளிநாட்டிலிருந்து வந்து கடந்த மாதம் 11 கொழும்பில் தனிமைப்படுத்தப்பட்டவர் கிட்டத்தட்ட இன்றைக்கு இத்தனை நாட்கள் கடந்துள்ளன. அதே போல் யாழ்ப்பாணத்தில் மத்திய சந்தேக நபர்கள் இன்னும் உள்ளனர். ஆகையினால் அவர்களும் தனிமைப்படுத்தப்பட்ட வீடுகளுக்கு சென்றுள்ளார்கள். அவர்கள் தற்போது சமூகத்தில் கலந்து வாழ்ந்து வருகிறார்கள். ஆகையினால் சமூக தொற்று இல்லை, யாழ்ப்பாணத்தில் இல்லை என்று அடித்து கூறுவதற்கு எந்த ஒரு காரணமும் இல்லை. ஏனென்றால் இந்த பரிசோதனைகள் அவர்களுக்கு விஸ்தரிக்கப்படவில்லை. அவ்வாறு விஸ்தரிக்கப்படாமல் யாழ்ப்பாணத்தில் சமூக தொற்று இல்லை என்பது எவராலும் கூறிவிட முடியாது. ஆகையினால் மக்கள் வெளித்திருங்கள், சமூக தொற்று இல்லை என்பதை கூறுவதற்கு யாழ்ப்பாணத்தில் மிகவும் அதிக அளவிலான பரிசோதனை மேற்கொள்ளப்பட வேண்டும். ஒரு உதாரணம் கூறுகின்றேன், இலங்கையை போன்ற அபிவியத்தை அடைந்து வரும் நாடுகள் பங்களாதேஷ் போன்ற நாடுகளில் இலங்கையில் செய்யப்பட்ட பரிசோதனைகளும் பார்க்க 3 மடங்கான பரிசோதனைகள் செய்யப்பட்டுள்ளன. ஹாங்காங்கில் 4 மடங்கான பரிசோதனைகள் செய்யப்பட்டுள்ளன. எமது நாட்டிலும் பார்க்க வறிய நாடுகளான ஆப்பிரிக்கா நாட்டில் கூட 3 மடங்கான பரிசோதனைகள் செய்யப்பட்டுள்ளன. அதனை தவிர வியட்நாமில் 24 மடங்கான பரிசோதனைகள் செய்யப்பட்டுள்ளன. நியூசிலாந்தில் 40 மடங்கான பரிசோதனைகள் செய்யப்பட்டுள்ளன. அவ்வளவு எண்ணிக்கையான பரிசோதனைகள் செய்த பின்னர் தான் தமது நாட்டில் சமூக தொற்று உள்ளதா, தமது பகுதிகளில் சமூக தொற்று இல்லையா என்று கூறுகிறார்கள். நாங்கள் நமது மாகாணத்தின் முக்கியமாக வடக்கில் நாங்கள் கிட்டத்தட்ட 300 மட்டுமே தற்போது பரிசோதனை செய்துள்ளோம். 600,000 மேற்பட்ட யாழ்ப்பாணம் இல்லை வடமாநிலத்தில் 12% மக்கள் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு இந்த 300 எந்த மாதிரி நாங்கள் கணிப்பிட முடியும்? 600,000 உள்ள மக்களில் நாங்கள் 300 மாதிரியை செய்துவிட்டு நாங்கள் எப்படி சொல்ல முடியும் சமூக தொற்று இல்லை என்று? ஆகையினால் தயவு செய்து வட மாகாணத்தில் கொரோனா பரிசோதனை எண்ணிக்கையை தயவு செய்து அதிகரியுங்கள். எமது மாகாணத்தில் நமக்கு குறிக்கப்பட்ட எண்ணிக்கையை பரிசோதனை உட்படுத்திய பின்புதான் சமூக தொற்று இல்லை, நாங்கள் யாழ்ப்பாணத்திலோ வட மாகாணத்திலோ கொரோனா தொற்றிலிருந்து நாங்கள் மக்களை பாதுகாத்து விட்டோம் என்று உறுதியாக கூற முடியும் என தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.